ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர்ஜிவ்லாக். சித்தர்களின் பூமியான திருவண்ணாமலையில் வாழும் பெண் சித்தரான தொப்பி அம்மாவை பார்க்க நம்ம வந்திருக்கோம். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்களில் பெண் சித்தர்கள் மிகவும் குறைவு. முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அம்மணி அம்மான்னு ஒரு பெண் சித்தர் வாழ்ந்து வந்தாங்க. அண்ணாமலையாரின் வடக்கு கோபுரத்துக்கு அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேர் வச்சுருப்பாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியும். அம்மணி அம்மாளுக்கு பிறகு இப்போ திருவண்ணாமலையில் சிறப்பு வாய்ந்த பெண் சித்தராக தொப்பி அம்மா இருக்காங்க. இவங்களுக்கு தொப்பி அம்மான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இவங்க பெரும்பாலான நேரத்தில் ஒரு தொப்பியை போட்டிருப்பாங்க, அதுதான் இவங்களுக்கு தொப்பி அம்மான்னு பேர் வந்திருக்கு. எங்கேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தாங்கன்னு சரியாக தெரியல. இவங்க சுமார் 15 வருஷத்துலேருந்து 20 வருஷமாக திருவண்ணாமலையில் இருக்கதா சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 4-5 வருஷமாக இவங்க ஒரு பெண் சித்தராக அறியப்படுறாங்க எல்லாராலையும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில் மாலையிலன்னு கிரிவலம் போவாங்க தொப்பியம்மா. தொப்பியம்மா கிரிவலம் போகும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறைய பொதுமக்கள் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் மக்கள் வர்றதில்லை, வெளி மாநிலத்திலிருந்து நிறைய மக்கள் வந்து தொப்பியம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. திருவண்ணாமலையில் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தராக கருதப்படுறாங்க நம்ம தொப்பியம்மா. தொப்பியம்மா கிரிவல வரும்போது அங்கே கடை வச்சுருக்கவங்கெல்லாம் சாப்பாடு தருவாங்க, அதை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க. வேற யாராவது கொடுத்தா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லார்கிட்டேயும் அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதில்ல. அவங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, மௌனமாக தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நம்ம சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.